ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவீன் டைம் டுட்டோரியல் சேனல். மணிக்கு கிளாஸ் என்ன பார்க்க போனால், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள்கிட்ட பிசியில் கூகுள் குரோம் ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கிறேன். வெப்சைட் நேம் வந்து typing.com, வெப்சைட் நேம் வந்து typing.com. ஆன்லைனில் நீங்கள் டைப்பிங் பண்ணுறது மூலமாக நீங்கள் சர்டிஃபிகேட் இதில் வந்து ஃப்ரீயாக வாங்கலாம். இந்த வந்து வெப்சைட்டில் வெப்சைட் நேம் வந்து typing.com. நம்ம இந்த கிளாஸில் வந்து பார்ட் 3 என்ன பார்க்க போகிறோம்னா, இதில் வந்து கெட்டிங் ஸ்டார்டட் நீங்கள் அதில் டைப் பண்ணுங்கள். வெல்கம் டு ஆல் டுகெதர் நவ. அதுலேயே அவங்க இதில் கீழே கிளாஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பார்த்து முடிச்சோட அந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு கூடிய இந்த லெட்டரை நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஜே 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 ஸ்பேஸ் எஃப் வூப்ஸ் எஃப் கரெக்டாக டைப் பண்ணி ஸ்பேஸ் எஃப் யூஸ் கரெக்டாக டைப் பிடிச்சிக்கோங்க. ஸ்பேஸ் ஜே 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 வூப்ஸ் எஃப் யூஸ் யுவர் எஃப் ஸ்பேஸ் ஜே ஸ்பேஸ் எஃப் நான் டைப்பிங் பண்ண முடிச்சோன்னா இதில் உங்களுடைய ஸ்கோர் கொடுப்பாங்க. யூ ஏர்ன்ட் ஸ்கோர், என்னுடைய ஸ்கோர் கொடுத்துருவாங்க. ஏர்ன் தி ஸ்டார் பை கெட்டிங் அட்லீஸ்ட் 90% அக்யூரசி டைப்பிங் ஸ்பீட். என்னுடைய ஸ்கோர், யுவர் ஸ்பீட் ஃபார் தி ஸ்க்ரீன் வாஸ் 15 வேர்ட் பர் மினிட் வித்தின் 92% அக்யூரசி ஸ்கோர். பேக் டு லெசன், இதில் வந்து நீங்கள் இப்போ கண்டினியூனா கண்டினியூ கொடுக்கணும். பேக் டு லெசன்னா நீங்கள் லெசனுக்கு வந்து பேக்குள்ளே வரணும். வந்தீங்கன்னா அதில் உங்களுக்குரிய லெசன், இல்லை நீங்கள் டைப்பிங் கிடச்ச அந்த வேர்டு பெர் மினிட்டோட ஆவரேஜ் ஸ்பீடு, இதில் அக்யூரசி கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய 95% ஆவரேஜ் அக்யூரசி. டைமிங், டைப்பிங் டைம் ஸ்பீடு வந்து 0.11. இதிலே நீங்கள் ஒவ்வொரு கோர்ஸாக நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட்டில் போய் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான நீங்கள் லெட்டர்ஸ் டைப் பண்ணிக்கலாம். இல்லை மொத்தம் உங்களுக்கு வந்து கிளாஸஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. 15 கிளாஸ் கொடுத்துருப்பாங்க, 15 டைப்பிங் லெசன்ஸ் ப்ளஸ். இதை நீங்கள் வந்து ஆன்லைனில் இதை நீங்கள் வந்து டைப்பிங் பண்ணி நீங்கள் இதில் வந்து சர்டிஃபிகேட் இலவசமாக வந்து வாங்கலாம். இதில் வந்து டெஸ்ட் உள்ள கிளிக் பண்ணுங்கள். இதில் தான் கொடுத்துருப்பாங்க டைப்பிங் டெஸ்ட்டு. அதில் ஒன் ஹவர் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் டெஸ்ட்டு, நெக்ஸ்ட் 3 ஹவர் டெஸ்ட்டு ஸ்டார்ட் டெஸ்ட், நெக்ஸ்ட் 5 ஹவர் டெஸ்ட்டு ஸ்டார்ட் டெஸ்ட். இந்த பட்டனை கிளிக் பண்ணணும். பேஜ் டெஸ்ட்டு, ஃபஸ்ட் பேஜ் டெஸ்ட்டு ஸ்டார்ட் டெஸ்ட், செகண்ட் பேஜ் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் டெஸ்ட், தேர்ட் பேஜ் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் டெஸ்ட். அதில் டேக் யுவர் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை உள்ள இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். டு பிகின் டைப் தி வேர்ட் லேர்னிங். நீங்கள் இதில் வந்து லெட்டர்ஸ் இப்போ நீங்கள் இதில் கேப் லெட்டர் என்னால் கேப்ஸ் பட்டன் வந்து கேப்ஸ் லாக் வந்து ஆன் பண்ணணும் உங்கள் கீபோர்டில். ஆன் பண்ணி டைப்பிங் பண்ணணும். இந்த வெப்சைட்டில் நீங்கள் டைப்பிங் அடிக்கணும். இதில் வந்து உங்களுடைய ஸ்பீடு அதிலே மேலே காட்டியிருப்பாங்க. இந்த மேலே உங்களுக்கு டைமிங் போது வந்து 1 மினிட் டைப்பிங் டெஸ்ட் டைமிங் 0.21 செகண்ட் 20 செகண்ட்ஸ் டைம் ஓடும். இதில் உங்களுக்கு டைமிங் வந்து உங்கள் ஸ்பீடு ஆகும். இதில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிக்கிறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் வந்து இது பண்ணலாம். இப்போ உங்களுக்கு நான் இதில் சாம்பிள் தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு அடித்து காட்டுறேன். இதில் இப்போ நீங்கள் டைப்பிங் டெஸ்ட்டு உள்ள கம்ப்ளீட்னு கொடுத்துருப்பாங்க. யுவர் டைப் டெஸ்ட் 1 மினிட் டைப்பிங் டெஸ்ட்டு. இல்லை உங்கள் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ப்ரிண்ட் யுவர் சர்டிஃபிகேட் உள்ள வந்து கிளிக் பண்ணுங்கள். நான் சொன்னேன் அதில் போனீங்கன்னா இப்போ உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு PDF ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். இதில் உங்களுடைய சர்டிஃபிகேட்டை வந்து உங்கள் PC-யில் PDF-ல தான் இது சேவ் ஆகும். இது நீங்கள் அப்படி இதை நீங்கள் இமேஜாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் இதை வந்து ப்ரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்கலாம். இதில் சர்டிஃபிகேட்டு இது உங்களுடைய ஃபுல் நேம் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய நீங்கள் வந்து இப்போ டைப்பிங் முடிச்சது 1 மினிட் டைப்பிங் டெஸ்ட். இதில் எத்தனை வேர்டு நீங்கள் டைப் பண்ணிக்கிங்களோ 7 வேர்டு பெர் மினிட்ஸில் நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க. 7 வார்த்தைகள் நீங்கள் வேர்டு பெர் மினிட் டைப்பிங் பண்ணிக்கிங்க. உங்களுடைய ஸ்கோர் வந்து அக்யூரசி கொடுத்துருக்காங்க, 92% அக்யூரசி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆன்லைனில் இந்த மாதிரி தான் வந்து சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள்